கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் கழிச்சு வரேன். ஊர் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா என் மக்கள் அப்படியே இருக்கு. அண்ணாத்துறை அவர்களும் நானும் டிகேஎஸ் நாடக சபையில் நடிகர்கள். அண்ணாத்துறை மேடைக்கு வந்தால கமல சாதர் அந்த மாதிரி பிரமாதமா நடிகரவர்கள். அவர் சொன்னார், அவர் நான் அவருக்கு ரசிகரேன். இங்க என்னுடைய சித்தப்பா இருந்தார் இங்க ஆறாவதுதான் என்று நான் எப்ப நினைச்சுக்குவேன். நமக்கு ராமநாதபுரத்துல ஒரு வீடு இருக்கு, போதான்னு பார்க்கும் போது எனக்கு ஒரு அன்புக்கு இதுவரைக்கும் நீங்க சினிமா நட்சத்திரமா பார்த்துட்டு இருக்கீங்க, அது பாருங்க. ஆனா இனிமே நான் என்ன பத்தி என்ன நடிச்சிட்டு இருக்கேங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். நான் இனிமே சினிமா நட்சத்திரம் இல்ல, உங்க வீட்டு விளக்கு. என்னை பொத்தி பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு, ஏற்றி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது தெரியும். உங்க கூட இங்க வரும்போது, இந்த கூட்டத்துல வரும்போது, இந்த நெரிசல பார்க்கும்போது பதட்டமா இருக்கேன். யாருக்கும் ஒன்னும் ஆயிடக்கூடாது என்ன. ஆனா இங்க வந்து மேடையில நிற்கும் போது இதை நம் இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா என்று தோன்றுகிறது. இந்த அன்பு வெள்ளத்தில் நீங்கத்தான் நான் வந்தேன். இனியும் நீச்சல் வெவ்வேறு இடங்களில் போட வேண்டி இருக்கிறது. இந்த வெள்ளம் தொடர வேண்டும் என்ன நீங்கள் வாழ்த்த வேண்டும். சொன்னது போல் இந்த விளக்கை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும்.